ஒரு துணி கடைக்கு போயிருந்தப்ப ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த பொண்ணை எனக்கு பார்த்த மாதிரியே தெரிஞ்சுது. எங்கேயோ பார்த்துருக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்கள எனக்கு தெரியல. அவங்க அவங்களாம் வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு அத்தான் அவங்கள பற்றி அடிக்கடி பேசுவாங்க அப்படின்னா எனக்கு அந்த வார்த்தையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் தான் அந்த வார்த்தையில் அத்தான்னு சொன்னேன். அப்படிங்களா அப்படின்னு அப்புறம் எனக்கும் அவங்கள்ட்ட யாருன்னு அப்புறம் அவங்களே சொல்லிடுறாங்க. சாரி நான் யாருன்னு சொல்லலை, நான் விஜய் சேதுபதியோட ஒய்ஃப் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அத்தான் தான் கூப்பிடுவாங்களா? ஆமாம் சார். அது அப்போ நான் நிறைய பேர் கூட பார்த்துருக்கேன். இந்த சென்ஸ் நிறைய பேர் அவங்கவுங்க லவ் பண்ணும்போது அத்தான் தான் லவ் பண்ணலேருந்து அத்தான் தான் கூடுவாங்க. இந்த தகவல் புதுசாக இருக்கு. ஏன் ஊர் பக்கம் அப்படி கூப்பிடுவாங்களா? இல்லை இல்லை, அவள் சென்னை தான் படிச்சான். இல்லை சார், அப்போது என் நண்பர் ஒருத்தர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அவரும் அந்த அவங்களும் நல்லா படித்தவங்க, சென்னையில் தான் இருந்தாங்க. அவரும் ரொம்ப நல்லா படித்தார். பட் அவங்களும் அவங்க அவங்கள அத்தான் தான் கூப்பிட்டாங்க. நான் அவங்க யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன், நான் முடிச்சுட்டு. ஸோ அதனால் மேபி அது பெண்கள் டிசைட் பண்ணுறாங்க அது எப்படி இருக்கணுங்கிறது, அது தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ வீடு வந்து ரொம்ப சிம்பிளாக, அதாவது இப்போ நீங்கள் இருந்த கால அது ஆரம்ப கட்டம், உங்களுடைய கஷ்டமான காலகட்டங்களை கூட நின்ன ஒரு பொண்ணு, அவங்க மேலே உங்களுக்கு அந்த ரிகார்ட் அண்ட் வேல்யூ கிராட்டிடியூட் இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறப்ப இந்த வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கு? மேபி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன பெரிய வித்தியாசம், அதே அதே இணக்கம் அதே மகிழ்ச்சி அப்படி தான். காலில் விழுந்துட்டேன்டி மன்னிச்சிருது. அது அந்த மாதிரியாக ஒரு கணவன் மனைவி உறவு வந்து டிஸ்கிரைப் பண்ணது அந்த ஒரு ஆஃப் லைட்டு அந்த சீனு எப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன். அந்த சீன் வந்து ஆக்சுவலாக பெட்ரூமில் இருந்தது. அந்த சீன் அருண் தான், அருண் என் நெருங்கிய நண்பாவன். அவன் சொன்னான், நண்பான காலங்காலமாக மனைவியை சமாதானப்படுத்துறது பெட்ரூம் தான் நிகழுது, இப்படி வேறங்கா வைடா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் தான் கொஞ்ச நேரத்தில் வந்து கிச்சனில் இந்த சீனை இப்படி கன்சீவ் பண்ணான். சூப்பராக இருக்கு. ஊரில் பெரிய வீரன், நிறைய பேர் அடிக்கணும், பவர்ஃபுல்லான ஒரு போலீஸ்காரன். ஆனால் எனக்கு இந்த என்னுடைய என் வாழ்க்கையில் இருக்க இந்த பொம்பளை எவ்வளோ முக்கியமானவ, உன் அன்பு எனக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத அவன் அதை அட்ரஸ் பண்ணுறான்ல. அந்த இடத்துல அவன் இன்னும் மிகப்பெரிய ஆளாகிடுறான்ல. ஸோ அந்த அந்த ஒரு அந்த ஒரு நோடி தான் அது பெட்ரூமில் இருக்க வேண்டிய சீன். அது அதான் கிச்சனுக்கு ஒரு கிச்சன் நான் இவ்வளோ சொல்லி காலங்காலமாக அது பெட்ரூம் தான் நடக்குது. எங்கேயா முடிஞ்சால் வேறு ஏதாவது பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் இந்த சூரியவம்ச சீன்லாம் சொல்லி அந்த இதெல்லாம் வச்சு அதை இந்த சீன் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க சார்? அப்படியே பண்ணியிருக்காங்களா? அப்படியே பண்ணியிருக்கா அப்படின்னா சார், அந்த வீடு போஷன் வந்து என் வீடு போஷன் அது. அருண் வந்து என் குடும்ப நண்பரும் கூட தான். அது இந்த குழந்தைங்க ஒளி விளையாடுறது எல்லாமே அது ரொம்ப சாதாரணமான அவனை கேட்டிங்கனா சொல்லுவாங்க. அது என் வீட்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சது தான் அந்த ஃபேமிலி போஷன் வந்து. எனக்கும் எனக்கும் பையன் பொண்ணு அப்படியே அங்கேருந்து நான் இன்ஸ்பயர் வச்சிருந்தேன். உங்கள் வீட்டு வாழ்க்கை கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சாதாரணமான சிம்பிளாக எல்லா இயல்பான விஷயங்களோடும் தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஸோ அவன் அவன் அவனை கேட்டிங்க சொல்லுவாங்க. நான் சொல்கிறத விட அது அவன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக இங்கே பார்த்தோம்னா இந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சினிமாவினுடைய மிக முக்கியமான ஒரு சார். மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு கதை போய் சேர்றது ஒன்று சார், கதாபாத்திரம் போய் சேர்ந்தது ஒன்று சார். ஓகே, அதில் போய் சேர்ந்தது கதாபாத்திரம். கதாபாத்திரம் கதை இல்லை, அந்த படமும் சூப்பர் நேஷனல் வாங்கிச்சு, படம் ஹிட். அது கதையும் கதாபாத்திரமும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டம் தொட்டலாம். ஏன்னா கதாபாத்திரம் கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி வர, எப்படி அவங்க வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண நினச்சிருக்காங்க, என்னவா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்க, அதை சரியாக அந்த நடிகனு புரிஞ்சுட்டு செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் மக்கள்கிட்ட அந்த மாதிரி தொடர்ந்து படம் போது மக்கள்கிட்ட போய் ஸ்டாராக சேர்ந்துடலாம், அட்ராக்ட் பண்ணிடலாம் மக்களை. அது சரியாக இருக்கும்போது அது நீங்கள் வந்து கிழவனாக அடித்தானு குமரனாக அடித்தானு அது பிரச்சனை இல்லை. பட் அதில் உங்களுக்கு ஆசிலேஷன் சொல்லுது, அது அட்ராக்ட் பண்ணணும் ஆடியன்ஸ். அவ்வளோதான், அதில் உங்களுக்கு சின்ன தடுமாற்றம்லாம் அவங்ககிட்ட என் டைரக்டர் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா என்கிட்ட தடுமாற்றம் எனக்கு கிடையாது. ஓகே, அங்கே கிளாரிட்டி இல்லாட்டினா தான் என்கிட்ட தடுமாற்றம்.